ஹலோ வீஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா வேலூரை சேர்ந்த ஒரு இருபத்தைந்து வயது பெண்ணுக்கு பதினெட்டு வயது இளைஞனை திருமணம் செய்து வைக்க முயற்சி செஞ்ச சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி சோசியல் மீடியா முழுவதுமே வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா வேலூரை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு விவாகரத்தாகி கணவனை பிரிஞ்சு வாழ்ந்து வந்தாங்க அந்த பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு தந்தை முடிவெடுத்திருக்காரு அந்த பெண்ணோட தந்தைக்கும் மற்றும் அந்த பெண்ணோட கணவர் வீட்டுக்கும் பெரும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் கணவர் கூட விவாகரத்து வாங்கி வந்து தாய் தந்தை கூட தனிமையில் தான் வாழ்ந்து வந்துட்டாங்க தந்தையோ தன்னோட மகளுக்கு இரண்டாவதாக திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் முழுவதும் மாப்பிளை தேடி பொண்ணுக்கு வரதட்சணையாக கார் பைக்கு எல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த தந்தையோட நண்பர் ஒருத்தர் என்னோட மகன் கல்லூரி படிச்சுட்டு இருக்கான் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பதினெட்டு வயது மகனை இருபத்தைந்து வயது அதுவும் கணவர் கூட விவாகரத்தான ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்க தந்தையை முடிவு பண்ணிட்டாரு ஆனால் அந்த பதினெட்டு வயது பையனோட தாயாருக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை தன்னோட மனு மகனை பலிகடாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முறை தன்னோட கணவர் கூட சொல்லி போராடி பார்த்துருக்காங்க ஆனால் கணவர் பிடிவாதமாக இருந்திருக்காங்க கோவம் மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துறாங்க காவலர்களோ இதை வந்து இந்த மாதிரி செய்யறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டு இந்த திருமண ஏற்பாடுகளையும் தடுத்து நிறுத்திட்டும் போயிருக்காங்க இந்த விஷயமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்